வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதாம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை இயற்கை பலவிதமான அறிகுறிகள் நமக்கு காண்பிக்கிறது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை நமக்கு பல விஷயத்தை காண்பித்து கொடுக்கறது உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டில் வந்து காக்கா கத்திகிட்டே இருக்கு அப்படி கத்திகிட்டே இருக்க யாரோ சொந்தக்காரர் வர போகிறாப்பா அப்படின்னு சொல்லுவாள் அடுத்தது வீட்டிலேருந்து வெளியில் போகிறா ஒரு தடுக்கு இடிச்சிருச்சு உடனே வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போ ரெண்டாவது எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாக படலை நீ போகிறது சரியாக தோணலை இப்படி பெரியவங்க நிறைய விஷயம் சகுனம் நிமித்தம் பார்த்துருக்காங்க சரி இதெல்லாம் மூட நம்பிக்கையாக இல்லை இதெல்லாம் உண்மையாக நீங்கள் எப்படி உண்மைன்னு சொல்ல போகிறீங்களே எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு எனக்கு சரியான விளக்கம் இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன் இப்படி நிறையா பேர் கேட்குறது உண்டு உதாரணமாக நான் சொல்கிறேன் எப்பவுமே குழந்தைகள் படிக்கிறா அந்த படிப்பின் மேலே கவனம் இல்லைன்னா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக படிக்க போகிறதில்ல அப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்க கான்சன்ட்ரேட் பண்ணு கான்சன்ட்ரேட் பண்ணு கான்சன்ட்ரேட் பண்ணுன்னுவாங்க அதே தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இயற்கை மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணின அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கை இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறையா ரிஃப்ளெக்ட் பண்ணும் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும் உங்களுக்காக நீங்கள் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும்போது அதுலேருந்து நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா நமக்கு உணரும் தன்மை அப்படிங்கிறது ஜாஸ்தி ஒரு வீட்டுக்கு போகிறோம் அவ பார்க்குறா பேசுகிறா உடனே நீங்கள் சொல்லுவேல் நான் வந்ததே வாளுக்கு பிடிக்கலை என்னமோ பேசுகிறா இப்படி சொல்கிறது உண்டா இல்லையா இதை என்ன பண்ணியிருக்கேன்னா பார்த்து நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் கிடையாது உணர்ந்துருக்கீங்க அப்போ அந்த உணரும் தன்மை ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சகுனம் நிமித்தம் உண்மைங்கிறது தெரிஞ்சிடும் இன்றைக்கி ஒரு ஊர் அந்த ஊருக்கு வந்து பேர் திருநெல்வேலின்னு சொல்லுவோம் ஆதிசங்கர பகவத் பாதையில் வச்சுக்காரு நெல்லுக்கு வேலி திரு நெல்வேலி திருங்கிறது நமக்கு தெரியும் மரியாதைக்குரியதுன்னு அர்த்தம் ஆக நெல்லுக்கு வேலி போட்டங்காட்டி திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிற மாதிரி அந்த அர்த்தம் மாறி மறுவி வேறையாக வந்தங்காட் வர மாதிரியும் நம்ம சகுன நிமித்தமெல்லாம் எல்லாம் மாறிடுது அதாவது பூனை குர்கால் போச்சுன்னா வேண்டான்னு சொல்கிறா எழுத்தாப்பில் ஒத்த பிராமணம் வந்தால் வேண்டான்னு சொல்கிறா அப்படிலாம் கிடையாது இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அந்த காலத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு இறப்பு வீட்டு முடிஞ்சு அந்த இறப்பு வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் அவர் சாப்பிட்டுட்டு எழுத்தாப்பில் வரங்காட்டி அது வேண்டாம்னு சொல்ல அப்போ ஏதோ இறந்துருக்கா அந்த ஊரில் அந்த வழியில் போகாத அந்த வழியாக அவர் வந்திருக்கார் அந்த வழியில் போகாத வேறு பாதையை போ ஏன்னா ஒரு இறப்பு அப்படின்னு சொன்னால் பந்தல் போடுவா முன்னாடி எல்லாம் மறைச்சிருப்பா அதனால் அந்த வழியில் போகாத வேறு வழியை பார்த்து போன்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி சொன்னால் அந்த ஒத்தையில யாராவது வந்தால் அந்த வழியில் போகாதேன்னு சொல்லியிருக்கான் பூனை குறுக்காலை ஓடுறது அப்படின்னு சொல்லும்பொழுது பூனைங்கிறது ரொம்ப சின்ன பிராணி அந்த சின்ன பிராணி ஓடிச்சுனா அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது எங்கே தெரியாமல் அரைஞ்சிருவோ தெரியாமல் அது வந்து என்றைக்குமே இன்னொரு பொருளை நோக்கி பிடிக்கிறதுக்காக ஓடக்கூடியது அப்போது அது தெரியாமல் எங்கே அகப்பட்டு விடுத்தனா என்ன பண்ணுறது நீ வண்டி வாகனத்துலேயோ போச்சுன்னா அது இடிச்சுடுதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறா அதுமாதிரி பூனை முடி நீங்கள் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க டாகுனுடைய முடி வந்து பாய்சன் சொல்கிறாங்க அதே மாதிரி பூனையோடைய முடி அதே மாதிரி பாய்சனாக தான் இருக்கும் அது குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ விசேஷங்களும் கிடையாது இது இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்கள் கொண்டதாக இருக்குது சரி எதைத்தான் வெளியில் போகிறோம் தலையில் இடிச்சிருத்து அதுக்கு எதா அர்த்தம் இருக்கா அது உண்மை ஏன்னா நீங்கள் வேறு ஏதோ சிந்தனையில் வண்டி ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறையா பார்த்துட்டேன்னா டிராஃபிக் போலீஸ் பார்த்துருப்பேன் செல்ஃபோன் ஓட்டின் பிடிச்சிட்டா சார் ஏன் செல்ஃபோன் ஏன் காது நான் ஓட்டின்னு போகிறேன் இதில் நேராக தான் ஓட்டின்னு போகிறேன் எனக்கு என்ன சங்கடம் நீங்கள் கேட்குறலா கிடையாது ஏன்னா கவனம் செதறும் அந்த கவனம் செதறது அப்படின்னு சொன்னால் விபத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதையே தான் சகுனமாக சொல்கிறேன் அப்போ நீங்கள் அதை ஒத்துக்கிறேன் இல்லையா அப்போ இதுவும் கண்டிப்பாக ஒத்துந்தா ஆகணும் இப்போ வெளியில் போகும்போது எங்கேயா கவனம் வச்சுட்டேன் அப்படின்னா டக்குன்னு எடுத்துடுத்து அப்போ இங்கேயே கவனம் இல்லையே கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பொருளே உனக்கு கவனம் இல்லையே எப்படி இந்த காரியத்துக்காக நீ ப்ரொசீட் பண்ணுவ அதுதான் உட்காரா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறா தண்ணி குடிக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆகும் பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு பெருசாக போகாது நிரந்தரமான சிந்தனைகள் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அப்படி தோணுனதுக்கப்புறம் நீங்கள் சில காரியங்கள் பண்ணலைனா அந்த காரியங்கள் வெற்றி பெறுறது சகுனம் நிமித்தம் நடைமுறை இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் இது எல்லாமே சரி சமந்தான் ஆனால் நம்ம அதை நம்பிக்கையாகவும் வேறு விதத்தில் அதை நம்ம பார்த்தங்காட்டி அது தப்பாக போயிடுது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நிறையா பேர் நோய் வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கா நீங்கள் எல்லா வீட்லேயும் பாருங்கள் வேப்ப மரத்தை வச்சு கட்டுகிட்டுருக்கா அப்போ இதை நீங்கள் மூட நம்பிக்கை சொல்ல முடியுமா அப்போ வேப்ப மரத்தில் சித்த மருத்துவர்கள் உபயோகப்படுத்துகிறார் அதை மருந்துன்னு சொல்கிறாள் அப்போ நமக்கு உபாதை வந்துச்சுன்னா அதை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும் அப்போ இந்த நம்பிக்கையில் நம்ம விட்றோம் இல்லையா ஆக நம்ம நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் சகுனம் நிமித்தம் எல்லாம் உண்மை தான் அதை தெரிந்த வாளுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் ஒரு வெல்டிங் மிஷின் இருக்குது அந்த வெல்டிங் மிஷினை தெரிந்தவா பயன்படுத்தினா ரொம்ப அழகாக பயன்படுத்துவாங்க அதை தெரிந்து புரிந்து இயற்கையோடு ஒன்றி நம்ம அந்த சகுனத்தை பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த சகுனம் நமக்கு பதில் சொல்லும் நீங்கள் இன்றைக்கி தொலைக்காட்சியில் வர்றது அல்லது ஒரு பெரிய டிஸ்கவரி சேனலில் வருது பாரு எவ்வளோ பெரிய சிங்கம் அழகாக பழகிறாங்க காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த காலத்தில் அந்த காலத்தில் சித்தர்கள் பண்ணலையா ஐயப்ப சுவாமி பண்ணலையா அப்போ இதெல்லாம் இருக்கிறதான் அப்போ அந்த இயற்கை கூட சேர்ந்து ஒன்றி வாழ்ந்தங்காட்டி அது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நிறையா விஷயங்கள் புலப்படுது எதிர்காலத்தை பற்றி நமக்கு அழகாக சிந்தனை வருது எதிர்காலத்தை பற்றி நம்மளுடைய யோசனைகள் உணர முடியுது இதைத்தான் தியானம் யோகா சகுணம் நிமித்தம் பக்தி பூஜை இது அத்தனை விஷயங்களும் சேர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய துக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு கவலை இதுலேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களில் மனசை வச்சுக்கோ மனசை வச்சுட்டுனா மருந்து மாத்திரம் நமக்கு நிறையா தேவைப்படாது நிறைய நம்ம பெரியவங்க சொன்னதை கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிகளுக்கு உரியதாக இருந்துருக்கு இன்றைக்கி நிறையா வேகன் ஃபுட்ஸ் அதாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸை வந்து சாப்பிட சொல்கிறாங்க நிறையா பேர் பார்த்துட்டு எல்லாம் சித்த மருத்துவர்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து முழுசாக விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த காலத்தில் பூஜை புனஸ்காரங்கள்லேயே அது இருந்துட்டுருக்கே இதெல்லாம் நிறைய நம்மளுக்காக சொல்லி வச்சுருக்காங்க அதை புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சகுனம் நிமித்தம் உண்மை 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 அது நமக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வேல்வேல் வேல்முருகாவிற்று வேல் முருகனுக்கு கரகரோகரா